உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கமல்ஹாசனின் 65வது பிறந்தநாள் மற்றும் சினிமாவில் அவரது 60 ஆண்டுகால சாதனையை பாராட்டும் வகையில் உங்கள் நான் என்னும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் கமலுக்கு வாழ்த்தையும் அவர் கடந்து வந்த பாதையையும் தமிழ் சினிமாவில் அவர் ஏற்படுத்திய தாக்கத்தையும் நினைவு கூர்ந்தனர். விஜய் சேதுபதி, கார்த்தி, ஜெயம் ரவி என பலரும் கமலின் சாதனையை பாராட்டி பேசியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகரான வைகை புயல் வடிவேலு கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுது கமல் குறித்து பேசிய அவர், எனக்கு கால் வைக்கிற இடம் எல்லாம் கன்னி விடி வைக்கிறாங்க. கமல் இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்திருக்காரு, அவருக்கு எத்தனை ஏவுகணை விட்டுருப்பாங்க, எத்தனை பாம்பு வச்சிருப்பாங்க. தவற இடத்துல தவறதும், முங்குற இடத்துல முங்குறதும், பறக்கிற இடத்துல பறக்கிறதும், மறையிற இடத்துல மறையறதும்னு எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறாருன்னா எல்லாத்தையும் கடந்து ஜெயிச்சிருக்காரு. அவரை மாதிரி ஒரு உதாரணமே கிடையாது. நான் ராஜ்கிரண் சார் மூலம் திரையுலகிற்கு வந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் கமலோட சேர்ந்து 2 படங்கள் நடிக்கிற வாய்ப்பை RV உதயகுமார் சார் கொடுத்தாரு. சிங்காரவேலன் படத்தில் கமலுடன் நடிக்கும் போது அண்ணன் கமல் என் தோளில் கை போட்டு கொண்டு, உனக்கு என்னப்பா தெரியும், எந்த ஊரு நீ என்றெல்லாம் கேட்டாரு. நான் ஓரளவு பாடுவேன், நடிப்பேன்னு சொன்னேன். உடனே அவர், நாளைக்கு காலையில என்னோட ராஜ்கமல் பிலிம்ஸ் ஆபீஸ்க்கு போ, அங்க TNS ஒருத்தர் இருப்பாரு, அவர் அட்வான்ஸ் தருவாரு, வாங்கிக்கோ. என் சொந்த படமான தேவர் மகன்கிற படத்துல நீ நடிக்கிறேன்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி சார் என்று சொன்னேன். என்னை மறுநாள் தான் போக சொன்னார். ஆனால் அந்த கேப்ல வேற எவனாவது புகுந்துட்டானா என்ன பண்றது. அதனால ஷூட்டிங் முடிஞ்ச கையோட மாலை 6 மணிக்கெல்லாம் நேராக ராஜ்கமல் அலுவலகத்துக்கு போய்விட்டேன். அங்கே TNS அவர்களை சந்தித்து கமல் சார் சொன்னதாக சொன்னேன். உங்களை நாளைக்கு தானே வர சொல்லியிருந்தாரு என்று அவர் கேட்க, உடனே கமல் சாருக்கு போன் போட்டு பேசி எனக்கு 5000 ரூபாய் செக் கொடுத்தாரு. மறுநாள் கமலுடன் சிங்காரவேலன் ஷூட்டிங். என்ன வடிவேலு, விடிஞ்சதும் போங்கன்னு சொன்னேன், நேத்து நைட்டே போயிட்டீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு எனக்கு நேத்து நைட்டே விடிஞ்சிருச்சு சார்னு சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல இப்பொழுது இந்த மேடையில் ஏறி இருக்கேன், இனி எனக்கு விடிவு காலம் தான் என்று வடிவேலு கூறியிருக்காரு. வடிவேலுவின் இந்த பேச்சை ரசிகர்கள் மட்டுமில்லாமல் திரைத்துறையினரும் ரசித்திருக்காங்க. வடிவேலுவின் இந்த கலக்கலப்பான பேச்சு வைரலாகி பிகில் படத்தை தொடர்ந்து விஜய் நடிப்பில் உருவாகி வரும் படம் தளபதி 64 இன்னும் டைட்டில் அறிவிக்கப்படாத இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் எல்லாம் கமல்ஹாசனின் நம்மவர் படத்தின் ரீமேக்கில் நடிக்கிறார் என்று ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த படத்தில் கமல்ஹாசன் கல்லூரி பேராசிரியராக நடித்திருப்பார். கடந்த காலங்களில் ஒரு கேங்ஸ்டராக நடிச்சிருக்காரு. அதே போன்று தற்போது தளபதி 64 படத்திலும் கல்லூரி பேராசிரியராகவும் நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் ஊழல் நிறைந்த கல்வி முறைக்கு எதிராக விஜய் குரல் கொடுக்கும் ஒரு கல்லூரி பேராசிரியர் என்றும் கூறப்படுது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜிடம் கமல்ஹாசனை சந்தித்து உரிமையை வாங்குமாறு விஜய் அறிவுறுத்திருக்காரு. இதையடுத்து கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நம்மவர் கதை உரிமைக்கான ஒப்பந்தத்தில் லோகேஷ் கனகராஜ் கையெழுத்திட்டுள்ளதாக கூறப்படுது. இதன் காரணமாக விஜய் கமல்ஹாசனின் நம்மவர் படத்தின் ரீமேக்கில் நடிக்கிறார் என்று சமூக வலைதளங்களில் பலரும் பலவிதமாக கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. படக்குழு தரப்பில் இருந்து இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் எந்த படத்தின் ரீமேக்கும் இல்லை, லோகேஷின் சொந்த கதையில் உருவாகி இருக்காம். இது ஒரு புறம் இருக்க, கமல்ஹாசனின் 60 ஆண்டுகால சினிமா பயணத்தை சிறப்பிக்கும் வகையில் கமல் 60 என்ற உங்கள் நான் நிகழ்ச்சியில் சினிமா பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்ட நிலையில் விஜய் அஜித் போன்ற மாஸ் நடிகர்கள் கலந்து கொள்ளவில்லை. தற்போது டெல்லியில் நடந்து வரும் தளபதி 64 படத்தின் படப்பிடிப்பில் விஜய் பிஸியாக இருக்கிறதால அவரால் கமலின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனினும் அவருக்கு பதிலாக விஜயின் அப்பா SA சந்திரசேகர் கலந்து கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.